என்கவுண்டரில் உயிரிழந்த கொம்பன் ஜெகனின் பெயரில் ஆக்டிவேட் ஆன அக்கவுண்ட். நடுங்க வைக்கும் தோணியில் பதிவான பதிவுகள். என்னுடைய போட்டோவை போட்டு விரைவில் தலைகள் சிதறும் அப்படின்னு ஒரு என்னுடைய போட்டோவை போட்டு மிரட்டல் தோணியில. இத்தனைக்கும் பின்னால் இருக்கக்கூடியது சிறார்களா? கடைசியில் காவல்துறை எடுத்த முடிவு என்ன? கடந்த வருடம் கொம்பன் ஜெகன் அப்படின்றவங்க ஆய்வாளரை தாக்க சென்ற போது போலீசார் அவங்களை என்கவுண்டர் செய்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல இன்ஸ்டாகிராம் தளத்துல கொம்பன் ஜெகன் டீம் அப்படின்ற பெயர்ல திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு மிரட்டும் தோணியில பதிவு செஞ்சிருந்திருக்காங்க. இந்த அக்கவுண்ட்ல இருந்து பொதுமக்களோட அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையிலையும் பல பதிவுகள் பதிவாகி இருந்திருக்கு. இப்படி செய்யறது யாருன்னு போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமா விசாரணை மேற்கொண்டிருந்திருக்காங்க. அப்பதான் இந்த பதிவேற்றங்கள் எல்லாம் செய்தது ஒரு 16 வயது சிறுவன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அந்த சிறுவனை அழைத்து விசாரணை செய்யும் போது 17 வயது சிறுவனுக்கும் 18 வயதானவருக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில 3 சிறுவர்கள் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுடைய பெற்றோர்களையும் அழைத்து அறிவுரையோடு கூடிய எச்சரிக்கையையும் வழங்கி அனுப்பிச்சிருக்காங்க. இது தொடர்பா IPS அதிகாரி சொல்லும் பொழுது பெற்றோர்கள் குழந்தைகளை கவனமா பாத்துக்கணும், இந்த செய்தி சோசியல் மீடியால யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது கிடையாது, போலீசாரால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும், கையில கிடைச்சிருக்கிற டெக்னாலஜிய பார்த்து பக்குவமா நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.